தற்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டது செல்லும் எனவும் நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பாக இல்லை. நாங்கள் அப்பீலுக்கு போவோம், அதுல நாங்கள் வெற்றி பெறுவோம். இதுதான் இறுதியான தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. சட்ட விதிகள் எங்களுக்கு நியாயமான, அந்த தலைவர் இயற்றிய சட்ட விதிகள் எங்களுக்கு ஆதரவா இருக்கு. அதனால அடுத்த அப்பீலுக்கு போகும்போது வெற்றி எங்களுக்கு கிட்டும். இது தற்காலிகமாக அவங்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள், அந்த மகிழ்ச்சியை நீடிக்காது. சார், அதாவது நிபந்தனை நீக்கினால் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட தயார் என உங்கள் தரப்பில் இருந்து உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, அது பற்றி உங்களோட கருத்து தெரிவிக்க முடியுமா? அதாவது தலைவர் வகுத்து கொடுத்த விதிப்படி தேர்தலை நடத்தினா நாங்க நிக்கிறோம்னு சொன்னோம். எங்க வக்கீல் சொன்னாங்க அவ்வளவுதான். ஹலோ, இனிப்பு இருக்கீங்களா சார்? தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. அதாவது 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், வழிமொழியணும், 5 வருடம் தலைமை பொறுப்பாளராக இருக்கணும் சொல்றதெல்லாம் தலைவர்களுடைய இயற்றின சட்ட விதிக்கு புறம்பானது. இதை வந்து கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, பொதுமக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து சிங்கிள் நீதிபதி சொன்ன தீர்ப்பு, இறுதியானது அல்ல. நாங்க மேல்முறையீடு செல்வோம், அதுல வெற்றி பெறுவோம். அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தீர்ப்புகள் தற்பொழுது சாதகமாக வந்துட்டு இருக்கு, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? தீர்ப்புகள் எதுவும் அவருக்கு சாதகமா வரலையா? ஜெயச்சந்திரன் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்தது. பிறகு பெஞ்ச் தீர்ப்பு வந்து யாருக்குமே சாதகமா வரல. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதுல நாங்க தலையிடணும்னு சொல்லிட்டாங்க. தீர்மானத்திலையும் தலையிடணும்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் அவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு, சிங்கிள் நீதிபதியுடைய தீர்ப்பு. நாங்க அதை அப்பீலுக்கு போவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.